மலேசியா, சிங்கப்பூர், புரூனை கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு மேய்ப்பு பணி மடல் 17 அக்டோபர் 2021 16வது பொது ஆலோசனை மன்றத்தின் துவக்கம் மறை மாவட்ட பொது ஆலோசனை காலம் மலேசியா, சிங்கப்பூர், புரூனை கத்தோலிக்க மன்ற ஆயர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஆலோசனை செய்யும் திருச்சபை ஒற்றுமை பங்கேற்பு பணி என்னும் தலைப்பில் 14 ஆயர்களின் பொது ஆலோசனை மன்றத்தை அக்டோபர் 2023 தொடங்குவதில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆயத்த நிலை ஆவணத்தில் கூறியிருப்பது போல் இந்த ஆலோசனை கூட்டமும் அதன்பின் நடைபெறும் கலந்துரையாடலும் ஓர் ஆவணத்தை உருவாக்கும் முயற்சி அல்ல, மாறாக இலட்சியங்களை விதைப்பதிலும் முன் அறிவிப்பதில் மற்றும் தொலைநோக்கு பார்வையை வரைவதிலும் எதிர்நோக்குதலை பலன்படுத்துவதிலும் நம்பிக்கையை தூண்டுவதிலும் காயங்களை ஆற்றுவதிலும் உறவை உருவாக்குவதிலும் நெய்வதிலும் நம்பிக்கையின் விடியலை தூண்டுவதிலும் ஒருவர் மற்றவரோரிடமிருந்து கற்றுக்கொள்வதிலும் ஒளிமிக்க மனதின் பொலிவான வளத்தை உருவாக்குவதிலும் அன்பான இதமான இதயம் மற்றும் நம் கரங்களுக்கு வலு கொடுக்கவும் ஆயத்த நிலை ஆவணம். இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆலோசனை மன்ற திரு அவையில் நாம் எல்லோரும் இறை மக்களை கொண்ட திரு அவையாக வாழ்க்கை, இறை நம்பிக்கை, பண்பாடு மற்றும் ஆவியில் ஊக்கம் குறைந்த மக்கள் போன்றவர்களோடு தொடர்ந்து உரையாடல் நடத்தி முன்னேறுவோம். மேலும் திரு தூதர்களின் திரு அவையாக திரு தந்தை பிரான்சிஸுடன் திரு அவையை கட்டி எழுப்பும் வாரிசுகளாக ஒற்றுமையோடு நாங்கள் முன்னோக்கி செல்கின்றோம். ஒன்றாக இணைந்து இவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் தொடர்ச்சியான நிலையில் அன்பு மற்றும் உண்மை என்னும் நிலையில் முதன்மையாக கையாளுகிறார்கள். ஒரு ஆலோசனை மன்றத்தின் தூர நோக்கு பார்வை மற்றும் அழைப்பு என்பது ஒன்று தனிப்பட்ட மாற்றத்திற்கான பயணம், மற்றொன்று திரு அவையின் மூலம் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிதல். இதனை அடைவதற்கு நாம் இன்று உலகெங்கும் தொடங்கும் இந்த செயல்முறையில் உண்மையோடும் விசுவாசத்தோடும் பங்கெடுப்பதன் மூலம் 2023 தொடங்கும் ஆயர் பொது ஆலோசனை மன்றத்தை நோக்கி செல்ல முடியும். புனித யோசேப்பு அனைத்துலக திரு அவையின் பாதுகாவலர் அன்னை மரியாள் நமது திரு அவையின் அன்னை. நமது உள்ளூர் மலேசியா, சிங்கப்பூர், புரூனை ஆலயங்களுக்காக பரிந்து பேசுவார்களாக. மலேசியா, சிங்கப்பூர், புரூனை கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு தலைவர் ஆயர் மேய்த்தகு செபஸ்டியன் பிரான்சிஸ். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே.